Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு caramelized egg pudding தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பானை நான் மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு ஹீட் பண்ணிட்டு அதுல ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான கோல்ட் மில்க் சேர்த்துக்கறேன். இப்ப மில்க்கை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணிக்க போறோம். இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் sugar சேர்த்துக்கறேன். sugar வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்ல சேர்த்துக்கோங்க. இப்ப பாலை sugar நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்ப இந்த டைம்ல நான் இது கூட ரவை சேர்க்க போறேன் சமலினா இப்போ நம்ம இத மீடியம் फ्लेம்ல இருந்து லோ फ्लेமுக்கு மாத்திக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் அண்ட் 1 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம ரவை சேர்த்துக்க போறோம் சேர்த்துட்டு லோ फ्लेம்ல வச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இத நல்லா பாயில் பண்ணிக்கலாம் பாருங்க பால் நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திக் ஆகும் இந்த டைம்ல லைட்டா mix பண்ணிக்கோங்க So, நம்மளோட milk ready ஆயிடுச்சு இத ஆஃப் பண்ணிட்டு நம்ம இத நல்லா இப்போ கம்ப்ளீட்டா கூல் பண்ணிக்கலாம் milk இப்போ இன்னொரு pan ஹீட் பண்ணிக்கிறேன் இது caramelize பண்றதுக்கு அதுல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் sugar சேர்க்கறேன் நான் ஆல்ரெடி milk ல 3 டேபிள்ஸ்பூன் இதுல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்து sugar சேர்த்திருக்கேன் இப்போ sugar வந்து நம்ம caramelize பண்ண போறோம் தண்ணி எது நீங்க சேர்க்க வேண்டாம் low flame ல வைங்க உங்களுக்கு அதுவா வந்து உங்களுக்கு கலர் चेंज ஆகும் டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் நீங்க கரண்டி வெச்சு பண்ணீங்கனா sugar வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகும் சோ அப்படியே விட்டுட்டீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் चेंज ஆகும் சோ இந்த டைம்ல கலர் நல்லா மாறணும்னா ஒரு spatula இல்லட்னா உங்களுக்கு வந்து கரண்டி வெச்சு லைட்டா இந்த மாதிரி mix பண்ணி விடுங்க sugar எல்லாம் நல்லா கரஞ்சி உங்களுக்கு கலர் வந்து சூப்பரான கலர் கிடைக்கும் So, நம்மளோட caramelize வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இத গ্যাস ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு பவுல்ல நம்ம மாத்திக்க போறோம் இந்த மாதிரி ஷேப்பான பவுல் எடுத்தீங்கனா உங்களுக்கு புட்டிங் வந்து பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கும் சோ அதனால நான் இந்த மாதிரி கிளாஸ் பவுல் தான் எடுத்துர்க்கேன் நீங்க সিলவர் வந்து உங்களுக்கு டிபன் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுனா கூட அதுல கூட இந்த மாதிரி நீங்க ஊத்திக்கலாம் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நீங்க உடனே பண்ணனும் இல்லட்னா உங்களுக்கு வந்து sugar வந்து அப்படியே கட்டி ஆயிரும் இப்போ இந்த sugar syrup நல்லா கம்ப்ளீட்டா கூல் பண்ணிக்கலாம். நீங்க உடனே இப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து sugar கரெக்ட்டா இருக்கும். இல்லட்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து நல்லா dry ஆயிடும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். ரெண்டு முட்டையை அடிச்சு ஊத்திக்க போறேன். கரெக்ட்டா இருக்கும் நமக்கு 1/4 லிட்டர் milk-க்கு வந்து ரெண்டு முட்டை கரெக்ட்டானது. 1/1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்லா ஒரு whisk வச்சி நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும் அத வச்சு பண்ணிக்கோங்க. சோ ரெண்டு முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம் சோ இது நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறம் நான் milk வந்து நம்ம காச்சி வச்சிருக்கத இதோட சேர்த்துக்க போறேன் அது நல்லா கூல் ஆயிடுச்சு நமக்கு ஆல்ரெடி சோ ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய டெசர்ட் தான் இது egg pudding சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சோ காச்சி வச்ச milk இதோட சேர்த்துட்டு திருப்பி நம்ம நல்லா இதோட mix பண்ணிக்க போறேன் sugar அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்ல நீங்க சேர்த்துக்கோங்க ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்ல நான் வந்து ஆல்ரெடி milk ல வந்து 3 டேபிள்ஸ்பூன் அதுக்கு அப்புறம் நம்ம caramelize க்கு வந்து 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன் சோ நல்லா mix பண்ணிட்டேன் பாருங்க நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இத நம்ம அந்த bowl ல நான் sugar ஊத்தி இருக்கேன் பாருங்க அதுல தான் நான் ஊத்த போறேன் இப்போ சோ இதல நம்ம இப்போ ஊத்த போறேன் அது நல்லா உங்களுக்கு dry ஆனதுக்கு அப்புறம் ஊத்துங்க இல்ல இந்த sugar இதோட mix ஆயிரும் சோ caramelized syrup ஓட இந்த முட்டை மிக்சர ஊத்தியாச்சு இத இப்போ நம்ம ஒரு silver foil வச்சி நல்லா கவர் பண்ணிட்டு இன்னைக்கு pressure cookerல தான் நான் இன்னைக்கு இத செஞ்சு காட்ட போறேன் சோ pressure cookerல பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வேலையும் முடியும் நீங்க வந்து panல கூட இத பண்ணலாம் நான் எப்படி பண்ணலாம் இன்னைக்கு உங்களுக்கு காட்றேன் நான் இதுக்கு ஒரு pressure cooker எடுத்துர்க்கேன் medium flameல வச்சிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊத்திக்கோங்க ஸ்டீம் பண்ண போறோம் சோ அதுக்கு அப்புறம் உள்ள ஒரு பிளேட் வச்சிட்டு நீங்க குக்கர் தட்டு இருக்கு உங்களுக்கு அத போட்டுட்டு இப்ப கவர் பண்ணி வச்சிருக்கற இந்த எக் வந்து உள்ள வச்சிட்டு பாருங்க இதுல গ্যাসকেট போட கூடாது ஏனா நம்ம இத வந்து ஸ்டீம் பண்ண போறோம் গ্যাসকেট போடவேண்டா அதே மாதிரி விசிலும் நீங்க வந்து இதுக்கு வைக்கணும் அவசியம் இல்ல গ্যাসকেটை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா இத கவர் பண்ணிட்டு அந்த மேல வந்து விசில் போடவேண்டாம் ஒரு 35 ல இருந்து 40 நிமிஷம் வந்து லோ फ्लेம்ல வச்சிட்டு இத ஸ்டீம் பண்ண போறேன்
கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கேன், நம்மளோட எக் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. சில்வர் ஃபாயிலை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக எனக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு, நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன், இதை நான் ஸ்டீம் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா இதை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிக்கலாம், உடனே சாப்பிட முடியாது, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும், கூலாக சாப்பிட்டா தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ 2 ஹவர்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நான் சர்வ் பண்ண போகிறேன். 2 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பார்க்குறேன், நம்மளோட எக் புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக 2 ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதே மாதிரி 40 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணால் போதும், நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிரும். ஸோ இதை பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம இதை இப்போ சர்வ் பண்ணலாம். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த கேரமலைஸ் கலரே பார்க்க அழகாக இருக்குது. கேக் மாதிரியே இருக்கும், பட் கூலாக சாப்பிட்டா தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹாட்டாக சாப்பிடணுனாலும் சாப்பிட்லாம். பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன், அப்படியே கேக் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த லாக்டவுனில் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், அண்ட் நம்மளுக்கு வந்து 40 மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி டெசர்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது எக் புட்டிங். கண்டிப்பாக இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.